தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் திட்டமிடப்பட்ட வகையில் 2023 மார்ச் மாதம் 9 உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படவில்லை என்பதன் ஊடாக அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளதாக உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் மீதான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படவுள்ளது. தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரிணி அமரசூர்யா, ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமண்டார உள்ளிட்ட 4 தரப்பினர் இந்த மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். இதற்கமைய குறித்த வழக்கின் தீர்ப்பு ஆய்வரடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஆயத்தினால் இன்று முற்பகல் அறிவிக்கப்படும். குறித்த மனுக்கள் மீதான விசாரணைகள் கடந்த ஜூலை மாதம் 6 நிறைவு செய்யப்பட்டது. எனினும் அன்றைய தினம் தீர்ப்பு அறிவிக்கப்படாமல் வழக்கு கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டது. வழக்கின் பிரதிவாதிகளாக நிதியமைச்சின் செயலாளர், அரச அச்சகமா அதிபர், தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் உள்ளிட்ட அதன் உறுப்பினர்கள் மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.